ஒவ்வொரு எலெக்ஷன் வரும் பொழுதும் இந்த மக்கள்லாம் தனக்கான ஒரு தலைவன் வந்துட மாட்டானா, தனக்குன்னு ஏதாவது செஞ்சிட மாட்டானான்னு அவங்க நெஞ்சத்துல ஏக்கமும் பரிதவிப்பும் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு உனக்கு பதிலா இந்த எலெக்ஷன்ல நானே நின்று அந்த கடுமையான பணியை செஞ்சிடலான்னு இருக்கு. ஓட்டு போறவள அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா அப்புறம் எதுக்கு கட்சி தலைமை செயற்குழு பொதுக்குழு? உங்களுக்கு தாங்க என்ன தெரியாது, எம்ஜிஆர் பாண்டினா ஊருக்கே தெரியும். என்னது நான் சிஎம் ஆணையர் வச்சுக்கவேன், தலைவர் எம்ஜிஆர் பாணியில இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாம பண்ணிவிடுவேன். வலுவான ஆதாரம் இருக்கிறதாவும் உங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிட்டுதாவும் வெளியே பேசிக்கிறாங்களே சார். துப்பாக்கி துணை கொண்டு என்னை துளைத்தாலும் துணிந்து விட்ட என் கழுத்தை தூக்கிவிட்டாலும் பீரங்கியால் என் நெஞ்சை பிளந்து போட்டாலும் பிரியமுள்ள என் தமிழை என் உடலில் இருந்து உயிரில் இருந்து பிரிக்க முடியாது. பிரிக்க நினைப்பவர்கள் உயிர் பிழைக்க முடியாது, உயிர் பிழைக்கவே முடியாது. தேர்தல் மட்டும் அவன் ஜெயிச்சா அரசியல் நம்மளோட நிரந்தர எதிரி அவனா தாண்டா இருப்பான். ஏய், நான் என்ன உன்ன மாதிரி டேபிளு கீழே காலில் விழுந்து பதவிக்கு வந்தவன் நினைச்சியா? மக்களோட மக்களை களத்தில் நின்று ஜெயிச்சு வந்தவன்.